ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது நாம் ஒரு விவசாய தோட்டத்தில் இருக்கிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் இது நல்ல ஒரு பெரிய தோட்டம். இங்கே வந்து நிறைய வகையான பயிர்கள் எல்லாம் பயிரிட்டிருக்காங்க. அது எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொன்று, எப்படி என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது போக இப்போ வேறு வெயில் அடித்தாலுமே காற்று நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு எல்லாருக்கும் பருத்தி அப்படிங்கிறது தெரியும், பருத்தி செடியும் பார்த்துருப்போம். ஆனால் நம்மளோட குழந்தைங்க, இப்போ உள்ள பேரன் பேத்தி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டனை பார்க்க விசிட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இதுதான் பருத்தி பூ. பருத்தி இலை வந்து இப்படி தான் இருக்கும். இது பருத்தி பூ. நல்லா பருத்தி வந்து பிஞ்சு வெடிச்சு நிக்கி உங்களுக்கு. இயற்கை வந்து எப்பயுமே ஒரு அதிசயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதோட சேர்த்து அப்படியே நம்ம பயணிக்கும்போது அதை விட நம்மளை நல்லா சேவ் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நெக்ஸ்ட்டு நம்ம ஏர்லக்கிழங்கு பார்க்கலாம். இது ஏர்லக்கிழங்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பகுதியில் பருத்தி போட்டிருக்காங்க, ஒரு பகுதியில் ஃபுல்லாக ஏர்லக்கிழங்கு போட்டு நல்லா வச்சுருக்காங்க. பறிக்கிறப்போ நாங்களாம் வந்து சும்மாவே ஒரு சைடு ஃபுல்லாக அங்கேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக பருத்தி, சைடு எதிர்பக்கத்தில் அப்படி ஏர்லக்கிழங்கு ஒரு பகுதியில் போட்டிருக்காங்க. காற்று நல்ல காற்று, இதமாக இருக்குது இந்த வெயிலுக்கும் இந்த காற்றுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பனைமரம். பனைமரம் வந்து இப்போ தான் முத தழுக்க ஆரம்பிக்கு. இப்போ தான் தழுத்து நல்லா ஓலையெல்லாம் விட்டுருக்கு. வளர்ந்த பனைமரத்தையும் காமிக்கும். பனைமரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இதெல்லாம் ஒரு விஷயமானு நினைக்காதீங்க. பனைமரத்தோட யூசேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் நம்மளுக்கு பதநீர் கிடைக்கி, நொங்கு கிடைக்கி, பனம்பழங்கு கிடைக்கி, அதிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளாக கற்பட்டி தயாரிக்கிறோம். அப்புறம் நாங்கள் கிராமத்து சைடு என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம், பனைமரம் மட்டும்தான் இன்றைக்கி உட்கார வைக்க இடம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னா, ஒரு மண்ணில் உட்கார மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் ஓலையை டக்குன்னு கீழே கிடக்கிற நாள் ஓலையவோ, இல்லை மரம் சின்ன மரம் பக்கத்துலேருந்து இருந்தால் ஓலையை வெட்டி கீழே ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு எல்லாம் உட்காந்துக்கிடுவாங்க. அதுக்கும் உதவும். ரெண்டாவது சாப்பாடுக்கும் உதவும். அந்த பனை ஓலையில் நீங்கள் மட்டன் குழம்போ ஏதோ ஒரு சோறு சுட சுட ஆக்கி போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்கும். அடுத்து நீங்கள் நாக்கு வலிக்கிறதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக குச்சி ஸ்டிக்கு எல்லாம் வாங்கி வச்சு வலிச்சிட்ருப்பீங்க. நாங்கள் ஓலையை கிழித்து அதில் அழகாக யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவோம். அது ஒன்று. அப்புறம் அந்த பனம்பழம் டேஸ்ட்டெல்லாம் அடிச்சுக்கிட சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கேயாவது ஒரு மரம் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா அதில் உள்ள அந்த குருத்தை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே உள்ள கழிவு எல்லாத்தையும் வெளியேற்றிடும். அந்தளவுக்கு அதில் ப்யூரிஃபையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பனைமரம் ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா
அது நல்லா பேணி காத்து கொஞ்சம் வளர்த்துடுங்க. அதுக்கு அதிக இடம்லாம் தேவைப்படாது. ஒரு தூண் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? தென்னை மரம். காய் நல்லா கலக்கலையாக கிடைக்கா. நாங்கள் வர்றப்போ இளநிலாம் குடிச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு உடம்பெல்லாம் நல்லா ஜில்னஸ் ஆகிட்டு தான் போகிறதே. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். தென்னை மரத்தில் தேங்காய் எல்லாம் தொங்குதா, தொங்குது தொங்குது தொங்குது. எனக்கு தென்னை மரம் அவ்வளோ பிடிக்கும். சொல்லப்போனால் கடவுள் கொடுத்த ஒரு பியூரிஃபை மினரல் வாட்டர்னு கூட சொல்லலாம் இளநீர். உடம்புல ஏதாவது ஒரு இது இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக டல்லாக இருக்குது அப்படின்னாலும் இளநீர் கொடுங்க, நல்லா உடனே உற்சாகமாயிடுவாங்க. ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு, இது வந்து ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு, ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க. நல்லா காற்று, ஒரு இது, நிம்மதி, அமைதி, நல்லா சைலண்ட்டாக இருக்குது. வாழை வச்சுருக்காங்க குறுக்க குறுக்க வீடு பேராக. இதில் ஒரு ரூம் கட்டி போட்டிருக்காங்க, தெரியுதா? ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து சாப்பாடு பொங்கி ஆக்கி பிறக்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக போகலாம். இதில் ஒரு கட்டில் எதையும் போட்டு நம்ம அடுக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிரும் விளைவிச்சிருக்காங்களே அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு வச்சு விட்ருக்காங்க. தேக்கோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். தேக்கு தான், அவ்வளவும் தேக்கு வச்சு விட்ருக்காங்க. நல்லா வளர்ந்து நல்லா நீக்கி நம்ம ஓன் யூஸ்க்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அந்த மாதிரி. அடுத்து இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடு அப்படியே மாங்காய் தோப்பு. அவ்வளவும் மாங்காய் தான். பனம்பழம் பாருங்க, ஒன்று சும்மா விழுந்து கிடக்கு. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இதுதான். இதுதான் பனைமரத்தோட விதை. இதுலேருந்து தான் பனங்கிழங்கு எல்லாம் எடுக்கிறது. இது பால் சோம்பு. இந்த பால் சோம்பு வந்து கிழங்கு நம்ம சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அவிச்சி சும்மாவே அவிச்சி சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டீக்கெல்லாம் கடை டீ போட்டுக்கிட்டு இதை அவிச்சி சாப்பிட்டுங்க. அவ்வளோ ஒரு மாவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போட்டா மரம் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ தான் காயெலாம் காய்க்க நிறைய காய்க்கும். காய்ச்சி முடிச்சுட்டு அடுத்த சீசன் காய்க்க மொட்டு எல்லாம் விட்டு வச்சுருக்கு. சீதாப்பழம் நிறைய காய்ச்சிருக்கு. ஆலமரம் நல்ல பெரிய சைஸ் ஆலமரம். இது பேர் தான் மொசு மொசுக்க. கை கால் மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் நல்ல. இதுதான் முடக்கத்தான். கை கால் மூட்டு வலிக்கு கஷ்டம். கொய்யாக்கா மரம் இதுதான் பலாமரம். ச
செவ்வாழை ரொம்ப சூப்பராக இருக்கு. முழிச்சிதாவோட பூ இது, இதுல ஒரு பூ இருக்கு, இங்க ஒரு பூ, அந்த அதுல எல்லாம் அங்க நிறைய இருக்கு பாரு. உள்ளலாம் உள்ளுக்குள்ள தெரிதா தீபன் கை வச்சு காமி. இந்த இதுல அந்த அது வந்து முழிச்சிதா பூவு. காய் வந்து இந்த இருக்கு மேல காய், இதுதான் அதோட காயா. பாக்குறதுக்கே சூப்பரவா இருக்கு. காய் தெரிதா முழிச்சிதா பழத்தோட காய். இது கேன்சர் வியாதி, சுகர் வியாதி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு காய் தான் இந்த முழிச்சி தாங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சேலரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாத்துக்கும் ஒரு இது போயிடும். ஆனால் நம்ம கிராமத்தோடு அப்படியே இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது இது எல்லாருக்கும் தெரியும். ஆவாரம் பூ இது வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து நல்லா பொடி பண்ணி 3 நேரம் டீ மாதிரி இந்த ஆவாரம் பூ தூளை போட்டு போட்டு குடிக்கணும். நல்லா சுகர் கேட்குதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இது கூட இந்த ஆவாரம் பூ கூட பாசி பயிர் இருக்குல்ல அதுவும் வசம்பு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மைனூட்டாக திரித்து மேலுக்கு தேய்ச்சி குளிக்கும்போது வாசனை நல்லா வருது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்கின்னும் நல்லா டோன் ஆகும். இன்ஃபெக்ஷன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் நல்ல க்யூர் ஆகுது. புளிய மரம், புளிய மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மரம் நிக்கி, நல்ல பெரிய பெரிய மரமாக. ஆ இது ஃபுல்லாகவே புளி புளியோட இது தான். கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்து வேஸ்ட் ஆகிருக்கு. கீழே உள்ள புளியை பிறக்கினாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய்க்கு பிறக்கிடலாம். உங்களுக்கு அவ்வளோ காணம் கிடக்கு, வேஸ்ட்டாக கிடக்கு. கீழே விழுந்து விழுந்து மழை பெய்யுமா மண்ணுக்கு, அதுக்கும் அப்படியே சிமிச்சு சிமிச்சு வேஸ்ட்டாக போயிருக்கு. ஒரு சீசன் காய்ச்சி முடிச்சுட்டு இன்னொரு சீசன் நல்லா காய்க்குது. நல்லா காக்கி ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஒரு கார்டன் வாங்கி வச்சுட்டு அடுத்தாள்கிட்ட போய் ஃபைலை தூக்குனேன் கையை கட்டினேன்ட்டு வேலை பார்க்குறதோட ஓன நம்மளே இந்த பணங்கலங்கள்லாம் பாருங்கள். 200-300 ரூபா நம்ம கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே இது ஃபுல்லாக பணங்கலங்கு போட்டு வச்சுருக்க கூலி. வீடியோ சொந்த பந்தம் எங்கே இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் நீங்கள் பணங்களை அனுப்பி விட்டுடலாம், சேல்ஸ்க்கும் வச்சுக்கிடலாம். இது மஞ்சள் கிழங்கு போட்டிருக்காங்க, இது வெள்ளரளி ஊடால ஊடால இருக்கு. இது ஏரலக்கிழங்கு இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மாடு இருக்குது மக்களே, மாடும் ஒரு சின்ன கன்றுக்குட்டியும் வருது. அந்த இதுக்குள்ளே அந்த மாடுகளுக்கு தேவையான இதையும் இங்கேயே அப்படி கொத்து கொத்தா வளருது பாருங்கள். ஒரு மாடு இவ்வளவும் சாப்பிட்றாது. இந்த அங்கே எல்லா பக்கமும் அதான் போட்டு வச்சுருக்காங்க, ஊடால ஊடால இடம் கிடக்கிற இடத்துக்கள்ல போட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அது மாட்டு தீவனம்னு தனியாக போய் வாங்கிக்கிட்டு வேண்டாம், இதிலே நம்ம மேய விடலாம், வெட்டி போட்டால் சரியாக வரும். மஞ்சளும் நல்லா எல்லா பக்கமும் நிறைய வச்சுருக்காங்க. வெற்றிலை கொடி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஓன் யூஸுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். பலாப்பழம் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படி வெட்டி கறி வைக்கலாம், கூட்டு கூட்டு வச்சுக்கிடலாம். பழுத்ததுக்கப்புறம் பழம்
கன்று குட்டி அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ஜம்முன்னு இருக்கு. இறந்த பழம், இறந்த பழம் செடி நல்லா பெருசா இருக்கு. குட்டி குட்டி பூ வச்சிருக்கு. காய் இனிமேல் தான் பிடிக்கும். குட்டி காய் ஒன்று, கொஞ்சம் கொஞ்சம் காயும் வச்சுருக்கு. நிறைய பழுக்கும், நம்ம யூசேஜுக்கு ஓகே எடுத்துக்கலாம். ஹலோ எல்லோரும், வீடியோ பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய இடங்களை நாங்கள் உங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்கிறோம். இன்னும் பக்கத்துலலாம் நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்படியே அந்த ஊர் கதைகளையும் நம்ம பேசலாம், நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.